சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சூழல்ல மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில இருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அது தொடர்பான காட்சிகள் இப்ப வெளியாகி இருக்கு. சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சூழல்ல மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில இருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அது தொடர்பான காட்சிகள் இப்ப வெளியாகி இருக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஓராண்டுக்கு மேலா புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை தான் இப்போ அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து அவரை முதலுதவி சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனதாகவும் அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இப்படி அவரை ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான நிறைய இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செஞ்சதா சொல்லி அவங்க தொடரப்பட்ட வழக்குல தான் இவர் இப்போ புழல் சிறையில இருக்கிறாரு. இந்த நிலையில தான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இப்போ சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அண்ணா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜ்குமார். சொந்தமாக மினி டெம்போ வைத்து ஓட்டி வரும் இவர் பலகை லோடுகளை ஏற்றி கொண்டு உளுந்தூர்பேட்டை கார்னேசன் தெருவில் இறக்கி கொண்டிருந்த போது இறக்கிவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது ஓட்டுநர் இருக்கையில் வைத்திருந்த அவரது செல்போனை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த அவர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்த போது ஒரு நபர் டெம்போவின் அருகே வந்து கண்ணாடியில் தனது முகத்தை பார்ப்பது போன்று உள்ளே எட்டி பார்த்து விலை உயர்ந்த செல்போனை லாபகமாக திருடி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இதுகுறித்து ராஜ்குமார் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்.